உலகெங்கிலும் தமிழ் புத்தாண்டு உற்சாக கொண்டாட்டம். பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் பைடன், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து. தமிழகத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. அடுத்த இரண்டு வாரங்கள் மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனா பாதிப்பு குறையும். ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய நிலை தற்போது இல்லை எனவும் சுகாதாரத்துறை தகவல். மயிலாடுதுறையில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு. அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி இல்லாததால் ஏமாற்றம் அடைந்த பொதுமக்கள். தேனியில் இலவங்காய் விளைச்சல் அதிகரிப்பு. ஒரு கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் 7 ஜாதி பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார். வரும் ஜூன் 1 முதல் விற்பனை செய்யப்படும் தங்க ஆபரணங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று மோசமான நிலையில் இருந்தாலும் கடந்த காலத்தைப் போல பொது முடக்கம் அமல்படுத்தப்படாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயற்குழு கூட்டம் சோனியாகாந்தி தலைமையில் வரும் 17 காணொலி வாயிலாக நடைபெறவுள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். வாட்ஸ்அப் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் குறித்து சிசிஐ எனப்படும் இந்திய தொழில் போட்டி கட்டுப்பாட்டு அமைப்பு விசாரிப்பதை எதிர்க்கும் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவின் நட்புறவு மிகவும் அவசியம் என அந்நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளை வடிவமைக்கும் வல்லுநர் குழு தெரிவித்துள்ளது. பல நாடுகளில் ராணுவத்தினரும் போலீசாரும் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு வருவதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. பிரேசில் நாட்டுடனான விமான போக்குவரத்து முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாக பிரான்ஸ் பிரதமர் ஜீன் காஸ்டெக்ஸ் நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். பத்து ஆண்டுகளுக்கு முன் சுனாமியால் சேதமடைந்த புகுஷிமா அணு உலையின் கழிவுகளை கடலில் விட ஜப்பான் முடிவெடுத்துள்ளதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் மக்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி உலகெங்கிலும் வசிக்கும் தமிழ் மக்களுக்கு பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தனது வாழ்த்து பதிவில் புத்தாண்டு ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்க பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புத்தாண்டு கொண்டாடும் தமிழ், பெங்காலி, கம்போடியன், மியான்மரிஸ், சிங்களிஸ், நேபாளி, தாய்லாந்து என பல்வேறு தரப்பு மக்களுக்கு டுவிட்டரில் வாழ்த்து பதிவிட்டுள்ளார். தமிழ் தாய்க்கு அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் தமிழ் சங்கம் சார்பில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் தமிழ் தாயின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் வேல் ராமகிருஷ்ணன், பொருளாளர் வினோத் சுப்பையன் மற்றும் சங்க நிர்வாகிகள், தமிழ் ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தமிழ் தாய்க்கு மலர் தூவி வணங்கி மரியாதை செலுத்தினர். கடந்த
சில தினங்களாக சென்னையில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் காலை முதல் சென்னை மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை, அம்பத்தூர், பாடி, முகப்பேர், கொரட்டூர், வளசரவாக்கம், போரூர், ராமாபுரம், ஆலப்பாக்கம், மதுரவாயல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சில வாரமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் திடீரென சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்தது. சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், மதுராந்தகம், அச்சிறுப்பாக்கம், சித்தாமூர், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, தென்கணிக்கோட்டை, கெலமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென ஆலங்கட்டியுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட பொதுமக்களுக்கு இந்த மழை மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் அவதி அடைந்து வந்த நிலையில் பரவலாக கோடை மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெயிலின் போதே மழையும் பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் கோடை வெயிலால் அவதிப்பட்ட பொதுமக்கள் தங்களை கோடை வெயிலில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக குளிர்பானம், இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை அருந்தி தங்களின் தாகத்தையும் உடல் சூட்டையும் தணித்து வந்தனர். இந்நிலையில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் குளிர்ந்த காற்றுடன் மிகவும் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனா பாதிப்பை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சின்னப்போரூரில் உள்ள நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த இரண்டு வாரங்களுக்கு கொரோனா தடுப்பு விதிகளை முறையாக பின்பற்றினால் மட்டுமே நோய் பாதிப்பு குறையும் எனவும், போதிய அளவில் படுக்கைகள், ரெம்டெசிவிர் மருந்துகள் கையிருப்பு உள்ளது எனவும் தெரிவித்தார். மாநிலத்தில் முகக்கவசம் அணியாமல் சுற்றிய 2.39 லட்சம் பேரிடம் இருந்து 5.7 கோடி ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது என கூறிய அவர், ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய சூழல் தற்போது இல்லை என குறிப்பிட்டார். 1,85,000 கேஸ் இந்தியால ஒரு நாளைக்கு, தமிழ்நாட்டில் 7,000 வரைக்கும் வந்துருது. அப்படின்னா நம்ம வந்து நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கிறோம், அதை மதிக்கணும். அதே மாதிரி தேவையற்ற பயணம், தேவையற்ற புது இடங்கள்ல போறதை தவிர்க்கணுங்கிறதான் எங்களோட வேண்டுகோள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மற்றும் நகர ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய இரண்டு தடுப்பூசியும் இருப்பு இல்லை என்றும், 2 நாட்கள் கழித்து வந்து தடுப்பூசியை போட்டுக் கொள்ளுங்கள் என்றும் கூறி திருப்பி அனுப்பி வருவதால் பொதுமக்கள் தடுப்பூசி போட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். உடனடியாக COVID-19 தடுப்பூசிகளை அதிக அளவில் இருப்பு வைத்து பொதுமக்களை அலைக்கழிக்காமல் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே குரங்கணி, கொட்டக்குடி, ஊரடி, ஊத்துக்காடு, காரிப்பட்டி, பிச்சாங்கரை, முந்தல் உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுமார் 20,000 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் இலவம் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இறுதியில் இலவம் பஞ்சு சீசன் துவங்கும். ஆகஸ்ட் மாதம் சீசன் இருக்கும். கடந்த ஆண்டு நல்ல மழை பெய்ததால் தற்போது இப்பகுதியில் இலவங்காய்கள் நன்கு விளைச்சல் கண்டுள்ளது. மேலும் 1 கிலோ கொட்டை பஞ்சு ₹85 வியாபாரிகளால் கொள்முதல் செய்யப்படுகிறது. கொட்டை நீக்கிய பஞ்சு ₹280 வரை விலை போகிறது. விளைச்சல் அதிகரித்து உள்ளதுடன் இலவம் பஞ்சு இருப்பு கட்டுப்படியான விலையும் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் உள்ள இந்து ஆலயங்களில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் விஷு கனி தரிசனமும் நடைபெற்றது. இதுபோல் சபரிமலை ஐயப்பன் கோவிலிலும் விஷு கனி தரிசனம் நடைபெற்றது. காலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறந்து பள்ளி உணர்த்தும் நிகழ்ச்சியும், 5 மணி முதல் 7 மணி வரை விஷு கனி தரிசனமும் நடைபெற்றது. இந்த விஷு கனி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு ஆலய மேல்சாந்தி ஜெயராஜ் போற்றி விஷு கைநீட்டத்தை வழங்கினார்.
அதன் பிறகு காலை 7:10 முதல் வழக்கமாக நடைபெறும் அபிஷேகம் நடைபெற்றது. இங்கு கொரோனா பரிசோதனை செய்து தொற்று இல்லை என்று 48 சான்றிதழ் பெற்று வந்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை குள்ளங்காடு பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் 14 மகளை பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 11 பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். விசாரணையில் சிறுமியின் தாயார் மகேஸ்வரியும் குற்ற பின்னணியில் தொடர்புடையதால் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மாவட்டம் சரியா தெரியல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்போ 3 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்களா? இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு மறந்துட்டு முடிச்சுடுற பேசுறா பேசுறா 35 இல்ல 35 இல்ல அது என்ன சொல்லுவோம், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரிச்சு 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம் ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும், நமக்கு தெரியலங்க 240 மாவட்டம் இருக்குமா, அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும், 28-30 நினைக்கிறேன், அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும், அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முன்னூத்தி சொல்லுது மாவட்டம் 36 சம்திங், ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். அறுபடை வீடுகளில் 3 படை வீடான பழனி முருகன் கோவிலில் தொடர் விடுமுறை மற்றும் தமிழ் வருட முதல் நாள் காரணமாக ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகை அதிகரிப்பு காரணமாக மலையடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவில், திருவாவினன்குடி முருகன் கோவில் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்தது. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் 4 படை வீடான சுவாமி மலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் 60 தமிழ் வருடங்களின் பெயர்களை கொண்ட கோவில் திருப்படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழ் புத்தாண்டின் போதும் இந்த திருப்படிகளுக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. சித்திரை திருநாள் என்று அழைக்கப்படும் தமிழ் புத்தாண்டும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு விஷு என்ற புத்தாண்டும் கொண்டாடப்படுகிறது. கோவையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மா, பலா, வாழை உள்ளிட்ட பழ வகைகளை இறைவனுக்கு படைத்து வழிபாடு நடத்தி புத்தாண்டை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. குறிப்பாக கோனியம்மன் கோவிலில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். கோவை கேரளா மாநிலத்தின் அருகாமையில் அமைந்துள்ளதால் இங்கு மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகமாக வசிக்கின்றனர். அவர்கள் புத்தாண்டை முன்னிட்டு சித்தாபுதூரில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இன்று தமிழ் புத்தாண்டு தினம் என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்திருந்தனர். புத்தாண்டை முன்னிட்டு பன்னாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கொரோனா பரவலை தடுக்க தடுப்புகள் கட்டப்பட்டு பக்தர்கள் கோயிலுக்குள் சமூக இடைவெளி விட்டு நின்று அம்மனை தரிசிக்க அனுமதிக்கப்பட்டனர். தமிழ் புத்தாண்டான பிளவ ஆண்டு தொடங்கியதை முன்னிட்டு பல ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உற்சவர் சீனிவாச பெருமாள் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருள அங்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து வேதியர்கள் பிளவ ஆண்டிற்கான பஞ்சாங்கம் படிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டபடி 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களுக்கு ஆதாயங்கள், கந்தாயங்கள், விரயம், லாபம், மழையளவு, பயிர் விளைச்சல் ஆகியவை குறித்து பஞ்சாங்கம் வாசிக்கப்பட்டது. ஏராளமான பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் இதில் பங்கேற்றனர். சித்திரை முதல் நாளையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நள்ளிரவு பூட்டி விளைநிலத்தை உழுது வழிபட்டு புத்தாண்டை புத்துணர்வோடு வரவேற்றனர். காளைகள் வைத்துள்ள விவசாயிகள், காளையுடன் காளைகள் இல்லாத விவசாயிகள் டிராக்டரை கொண்டும் தங்கள் பாரம்பரியத்தை மறந்துவிடாமல் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து நாடு செழிக்க வேண்டுமென ஏற்பூட்டி மண்ணையும் கதிரவனையும் வழிபட்ட நிகழ்வு காண்போரை கவர்ந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சியும் 15 கிலோ அரிசியால் வரையப்பட்ட அம்பேத்கர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகில் தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் இளநீர், மோர், தர்பூசணி உள்ளிட்டவற்றை திமுகவினர் வழங்கினர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பாலூர், கொத்தூர், ஓனாங்குட்டை ஆகிய கிராமங்களில் தொடர்ந்து 10 நாட்களாக ஒற்றை யானை ஒன்று இரவு நேரங்களில் விவசாய நிலத்திற்குள் நுழைந்து பயிரிட்டுள்ள நெல், வாழை, அன்னாசி பழம், மாமரங்களை உடைத்து சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இன்று மூர்த்தி என்பவரது விவசாய நிலத்திற்குள் நுழைந்த ஒற்றை யானை அறுவடை செய்து வைக்கப்பட்டிருந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஆழ்துளை கிணறு மற்றும் நீர்ப்பாசனத்திற்காக புதைக்கப்பட்டுள்ள தண்ணீர் குழாய்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. 10 நாட்களாக பொதுமக்கள் உதவியுடன் அப்பகுதியில் முகாமிட்டு வரும் வனத்துறையினர் ஒற்றை யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட போராடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே சாலையில் நடந்து மற்றும் இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணியாமல் செல்லும் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்தும் கொரோனா வைரஸ் தொற்று குறித்து எச்சரித்தும் அவர்களுக்கு முகக்கவசங்களை காவல்துறையினர் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அரசர்குளம் கீழ்ப்பாதி கிராமத்தில் பயணிகள் நிழல் குடை பராமரிக்கப்படாத நிலையில் ஒரு பகுதியை சாலையோர கடைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெயிலுக்கு ஒதுங்கக்கூட முடியாமல் அவதிப்படுவதாகவும் நிழற்குடையானது பெரும்பாலான நேரங்களில் குடிமகன்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் பெண் பயணிகள் உள்ளே செல்ல முடியாத நிலை உள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேதமில்லாமல் இருக்கும் இந்த பயணியர் நிழற்குடையை பயணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தஞ்சை மாவட்டம் ஆச்சம்பட்டியில் கிராமத்தில் சித்திரை முதல் நாளில் விவசாயிகள் பாரம்பரியத்தை காக்கும் வகையில் சாகுபடி நிலம், ஏரிகளில் பழங்கள், அரிசி விதை நெல், நவதானியம் உள்ளிட்டவைகளை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஏற்பூட்டும் நிகழ்ச்சியை நடத்தினர். ஆச்சம்பட்டி ஏரியில் நவதானியம் இலைகளை தூவி சூரிய பகவானை வழிபட்டனர். கிராமத்தில் உள்ள கோவிலில் ஏர்கலப்பை, உழவு மாடு மற்றும் விதைகள், எருதுகளை வைத்து பூஜை செய்து ஊர் மக்கள் ஒன்று கூடி விவசாய விளை நிலத்திற்கு வந்து அங்கு பூமி பூஜை செய்து சூரிய பூஜை செய்து விளை நிலத்தை வேண்டிக் கொண்டு ஏர்கலப்பையால் உழுது விதை நெல் தூவி தங்களின் முதல் விவசாய பணிகளை தொடங்கினர். இந்த பொன்விழா, பொன்னீர் பூட்டும் விழா ஊர் மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவோம். வர்ண பகவான் மழை நீர் பொழுது இந்த ஏரியின் மூலமாக தான் விவசாய பாசனம் நடைபெறும். அந்த ஏரியில் சித்திரை முதல் நாள் இன்று பொன்னீர் பூட்டி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் இந்த ஊரில். கொடை
கொடைக்கானலில் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் புதிதாக உருவாக்கப்பட்ட ரோஜா பூங்காவில் கொத்து கொத்தாக ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தோட்டக்கலை பண்ணையில் 16,000 ரோஜா செடிகள் கொண்ட 1,500 வகையான வண்ண வண்ண ரோஜா செடிகள் நடப்பட்டு புதிய ரோஜா பூங்கா உருவாக்கப்பட்டது. இப்பூங்காவில் வண்ண வண்ண ரோஜா மலர்கள் கொத்து கொத்தாக பூக்க தொடங்கியுள்ளன. இப்பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. இன்னும் சில வாரங்களில் 16,000 செடிகளிலும் விதவிதமான அரிய வகை ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கி மே மாதம் வரவிருக்கும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவரும் என ரோஜா பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் புகைப்படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது மாவட்டத்தில் கூடுதலாக மொடக்குறிச்சி, பவானி, பவானி சாகர் மற்றும் அந்தியூர் ஆகிய 4 பகுதிகளில் கொரோனா பரிசோதனை மையங்கள் மூலம் அந்தந்த பகுதிகளில் பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்காக 2,000 படுக்கைகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கவுஞ்சி கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. கோணலாறு அணையில் நீர் இருப்பு இருந்தபோதிலும் முறையற்ற நிர்வாகத்தால் செயற்கையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறும் மக்கள் தண்ணீர் திறக்கும் வட்டார அலுவலர் அடிக்கடி மாற்றம் செய்யப்படுவதே இதற்கு காரணம் என்று கூறுகின்றனர். ஊர் பொதுவாக அதே ஊரைச் சேர்ந்த ஒருவரை நிரந்தரமாக தண்ணீர் திறப்பதற்கு பணியமர்த்தினால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்றும் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று 2 அலை காரணமாக கோயில் திருவிழாக்கள் நடத்தக்கூடாது என அரசு தடை விதித்துள்ளது. அதே நேரத்தில் அதிகம் கூட்டம் கூடக்கூடாது என்றும் எச்சரித்துள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் அரசின் கெடுபிடியால் குறைந்தளவு பக்தர்களே வந்து சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி முதல் நாகப்பட்டினம் வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டன. இதற்காக கையகப்படுத்திய விளைநிலங்கள், வீடுகள், மரங்கள் உள்ளிட்டவைகளுக்கு போதிய தொகை வழங்காததாலும் அதிக வீடுகள் பாதிக்கப்பட்டதாலும் தொடர் போராட்டங்களால் இத்திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சீர்காழி அருகே காரைமேடு கிராமத்தில் சாலையோர புளிய மரங்களை வெட்டி அகற்றும் பணி தொடங்கியது. இயந்திரங்களை கொண்டு சில நிமிடங்களில் 10க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்க்கப்பட்டன. தகவல் அறிந்த கிராம மக்கள் 100 ஆண்டுகள் கடந்து காலம் காலமாக கிராம மக்களுக்கு பயன் தரக்கூடிய மரங்களை வெட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து மரம் வெட்டும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த கொரோனா பரவலுக்கு மக்களோட விழிப்புணர்வு வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அது கொஞ்சம் இன்னும் பத்தல மக்கள்கிட்ட. தேவையில்லாமல் வெளில அலையிறது, திருவிழாவுக்கு போறது, இதெல்லாம் சுத்தமா குறைச்சிக்கணும். கொரோனா நிப்பாட்டியும் கோயிலுக்கு போய் நிக்கிறாங்க. அதுமாரி நம்ம முகக்கவசம், சானிடைசர் இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வீட்டில் நமக்கு சுவாச பயிற்சி, பல காலத்து மூலிகைலாம் சாப்பிட்டு உடலை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டு நமக்கு வழி தான் காமிப்பாங்க, நம்ம தான் சேஃப்டியாக இருக்கணும். கொரோனா பரவல் அதிக காரணம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை. மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா அரசு சொல்கிற விதிமுறையை கடைப்பிடிக்கிறது கிடையாது. இப்போ வந்து அரசு பார்த்திங்கன்னா எல்லாருமே முகக்கவசம் அணியணும், சானிடைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா முகக்கவசம் அணிய மாட்டுறாங்க. போதுமான அளவுக்கு மக்களை விழிப்புணர்வு இல்லை. பொதுவெளிகளில் கூட்டமாக கூடுவதால் இது அதிகரிக்கிறது. மக்கள் இதை தவிர்த்தாலே கொரோனா என்பது காணாமல் போய்விடும். எங்களது வணிக நிறுவனத்தில் முகக்கவசங்கள் அணிந்து தக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளும் வியாபாரம் செய்து வருகின்றோம். மக்களும் வாடிக்கையாளர்களும் பூர்ண ஒத்துழைப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா பரவல் அதிகரிக்க ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னா மக்கள் தான். அதாவது கவர்மெண்ட் என்ன தான் சொன்னாலும் நம்ம கையில் இருக்குது. அவங்க கவர்மெண்ட்டு டிவியில் சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் வருது, அலோன்ஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் சேஃப்டியாக இருக்குன்னு அதெல்லாம் அவங்களாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறாங்க.
அது கரெக்டாக கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த இத்தனை இவ்வளோ டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணோம், மாஸ்க் போடாமல் வெளியில் வரவே கூடாது. கண்டிப்பாக காவல்துறையெல்லாம் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க, மாஸ்க் போடாமல் வெளியில் வரவே கூடாது. வெளியில் தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறத 100% அவாய்ட் பண்ணிக்கணும். தீக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாருமே முகவாசம் அதிகமாக போடுறதில்ல, அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை யாரும் ஒழுங்காக கடைபிடிக்கிறது இல்லை. இதை நம்ம சரியாக செஞ்சாலே இந்த கொரோனா பரவலேருந்து நம்மளை நம்ம தற்காத்துக் கொள்ளலாம். கொரோனா பரவுறதுக்கு நம்மளுடைய ஒத்துமை குறையுது. அதாவது நம்ம அந்த சேர்ந்து போகிறது, அதை கவர்மெண்ட் அறிவித்த வரிவிழியை நம்ம கட்டுப்படுத்தலை, அதை கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னாக்கா, ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நம்ம கொள்ளைக்கு எங்கே வெளில போயிட்டு வந்தால் கூட கால்கை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ தான் நம்ம வெளில போயிட்டு யார் இருந்தாலும் வாசலே தண்ணி இருக்கணும், சானிடைசர் இருக்கணும், சோப்பு இருக்கணும், இதெல்லாம் கழுவிட்டு தான் வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கண்டிக்கணும். வெளியூர் சொந்தக்காரங்க இருந்தாலும் அவங்கள்ட்டையும் சொல்லணும், எல்லாரும் இப்படி சுத்தமாக இருந்தால் தான் கொள்ளையோ வீடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த கொரோனா நம்ம கட்டுப்படுத்தலாம். மாஸ்க் அவசியம் போட்டாகணும். பொதுமக்கள் குறிப்பாக மாஸ்க் அணிவதில்லை. மேலும் பிறந்தநாள், இறப்பு மற்றும் திருமண நாட்களுக்கு அதிகபட்ச கூட்டம் சேருவதாலும் இதனாலும் கொரோனா பரவதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. பரவல் அதிகரிக்க காரணம் என்னென்னா, மக்களிடையே வந்து விழிப்புணர்வு கிடையாது. அதாவது பஸ்ஸில் போகிறாங்க வர்றாங்க, ரோட்டில் அங்கங்கே ஏச்சி துப்புறது, தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிறது கிடையாது, யாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சானிடைசர் போட்டு கை போட்டு கழுவ சொல்கிறாங்க, அது யாரும் பண்ணுறது கிடையாது. இது மக்கள்கிட்ட போதிய விழிப்புணர்வு வந்து அரசு ஏற்படுத்துறது என்னோடய கோரிக்கை. கொரோனா பரவலை தடுக்க மாஸ்க்கு கண்டிப்பாக அணியணும். மாஸ்க் இல்லாமல் யாரும் வெளில வரக்கூடாது. சானிடைசர் யூஸ் பண்ணணும். வெளிமக்கள் போது வெளில வர்றதே ரொம்பவே தவிர்க்கணும். இது கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கான அவசியம். அது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே மணம்பூண்டி பகுதியில் ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயம் உள்ளது. இன்று தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ செல்வ விநாயகரை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் ஸ்ரீ செல்வ கணபதிக்கு வெள்ளி ஆபரணங்கள் சூடி புத்தாண்டை பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் சம்பங்கி பூ கிலோ 100 ரூபாய்க்கு விற்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, சோமனஹள்ளி, புலிக்கரை, மாரண்டஹள்ளி, காரிமங்கலம், பஞ்சப்பள்ளி, செட்டிக்கரை, அதகப்பாடி, பொம்மிடி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலத்தில் சம்பங்கிப்பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இதில் சம்பங்கிப்பூ ஆண்டு முழுவதும் மகசூல் தரும் என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் சம்பங்கிப்பூ சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள், திருவிழாக்கள் நடைபெறுவதால் இன்று சம்பங்கிப்பூ விலை உயர்ந்து கிலோ 100 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவையாறு தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான அறம் வளர்த்த நாயகி உடனாகிய ஐயாரப்பர் ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு ரிஷப வாகனத்தில் ஐயாரப்பர் மற்றும் அறம் வளர்த்த நாயகி வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக ஐயாரப்பர் மூலவருக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம், தீப ஆராதனை நடைபெற்று 4 முக்கிய ராஜ் வீதிகளில் மேலதால நாதஸ்வரம் முழங்க பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் ஐயாரப்பர் அம்பாளின் அருளை பெற்றார்கள். கிராமங்களில் உள்ள தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபட்டார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சியினரும் அம்பேத்கரின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், செருதூர், கோடியக்கரை, நம்பியார் நகர், நாகூர், புஷ்பவனம், ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட கிராம மக்கள் மீன்பிடி தடை காலங்களில் அரசு மீனவ குடும்பத்திற்கு வழங்கும் நிவாரணம் 5000 ரூபாயை 15000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள படகுகளை பழுது நீக்கம் செய்து வர்ணம் பூசுவதற்கு நிவாரணம் மற்றும் பழுது நீக்கம் செய்து வர்ணம் தீட்ட போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் துறைமுகம் அருகே உள்ள பகுதியில் படகுகளை கரையேற்றி பழுது நீக்கம் செய்யும் வகையில் அங்கு இடவசதியை உருவாக்கித் தர வேண்டும் எனவும் அந்த பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மதுரை மாவட்டத்தில் மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றி வரும் ஒரே பட்டாலியன் பிரிவைச் சேர்ந்த 6 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 6 பேரும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 6 பேரின் குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த சக காவலர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் கடந்த ஆண்டு அவிநாசி அடுத்த பழங்கரையில் உள்ள தனியார் கல்லூரியில் 130 படுக்கைகளுடன் சிறப்பு சிகிச்சை மையம் சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. பின்னர் ஆகஸ்ட் மாதத்தில் மூடப்பட்டது. மீண்டும் நோயாளிகளின் எண்ணிக்கை 115 உயர்ந்துள்ளது. இங்கு 130 படுக்கை வசதிகள் இந்த சிறப்பு கொரோனா மையத்தில் சுகாதாரத்துறையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக இந்த சிறப்பு மையத்தை ஒட்டியுள்ள தனியார் கல்லூரியின் மாணவர் விடுதியில் 125 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் நோயாளிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறையினர் சார்பில் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது. தொடர்ந்து கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரிக்கக்கூடும் என்பதால் சில கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் பொது இடங்களில் சுற்றித் திரியும் நபர்களிடம் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. மேலும் தொற்று பாதித்தவர்களை கண்டறிந்து தனிமைப்படுத்துதல், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ராஜாஜி மருத்துவமனை, கொரோனா சிறப்பு வார்டு மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர் விடுதி மற்றும் திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்கு உட்பட்ட தோப்பூர் அரசு காசநோய் மருத்துவமனை என அனைத்து இடங்களிலும் தயார் நிலையில் உள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த சித்தேரிமேடு பகுதியைச் சேர்ந்த துரையரசன் என்பவரது வீட்டில் 60 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கையில் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே வந்த கொள்ளையர்கள் பீரோ சாவியை எடுத்து திறந்து தங்க நகை மற்றும் வெள்ளிப்பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நேற்று வரை தடுப்பூசிகள் இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்ததால் பொதுமக்கள் ஏராளமானோர் மருத்துவமனைக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதுகுறித்து செய்திகள் ஊடகங்களில் வெளியான சூழலில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மீண்டும் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. தடுப்பூசி மீதிருந்த பயம் நீங்கி பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் வந்து கொரோனா தடுப்பூசியை போட்டு செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள நாகம்பட்டி ஊராட்சி தம்மம்பட்டி 4 வழி சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடந்து கொண்டே இருப்பதால் உடனடியாக தம்மம்பட்டி பகுதிக்கு சர்வீஸ் சாலை அமைத்து தர வேண்டுமென கோரி 100 மேற்பட்ட பொதுமக்கள் வேடசந்தூர் அரசு மருத்துவமனை முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கரின் 131 பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை அவுட் போஸ்டில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் அம்பேத்கர் பிறந்தநாளை சமத்துவத்தை உயர்த்தும் சனாதன எதிர்ப்பு நாளாக கொண்டாடுவதாகவும் அரக்கோணம் இரட்டை கொலையில் விசாரணை அறிக்கை என்பது முழுமையான விசாரணை அடிப்படையில் வெளியான அறிக்கையாக இல்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் கொரோனா தடுப்பு மருந்தான ரெம்டெசிவரை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதால் தட்டுப்பாடு நிலவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் திருவாவளவன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் திருவாரூரை அடுத்த கடாரம் கொண்டானில் உள்ள திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் தமிழக உணவுத்துறை அமைச்சருமான காமராஜ் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரியில் பார்வையிட்டார். அவருடன் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோரும் பார்வையிட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் சமாஜ் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி, அம்பேத்கர் மன்றம் மற்றும் தலித் அமைப்புகள் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினர். அப்போது அங்கு வந்த இந்து அமைப்பைச் சேர்ந்த விஜயபாரத மக்கள் கட்சி தலைவர் ஜெய்சங்கர் தனது ஆதரவாளர்களுடன் சிலைக்கு மாலை அணிவிக்க முயன்றார். ஆனால் அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை எழுந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை சமரசம் செய்து சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதித்தனர்.
இந்தியன் ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகம் இந்தியா முழுவதும் பல்வேறு சிறப்பு சுற்றுலா ரயில் வண்டிகளை இயக்கி வருகிறது. வரும் ஏப்ரல் 16 அன்று மதுரையிலிருந்து புறப்பட்டு திண்டுக்கல், கரூர், ஈரோடு, சேலம், பெங்களூர் வழியாக ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயம், பீகார் மாநிலம் புத்தகையா, உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி காசிநாதர் ஆலயம், அயோத்தி மற்றும் அலகாபாத் திரிவேணி சங்கமம் என்று 11 நாட்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று ஏப்ரல் 26 தேதியன்று திரும்பி வரும் ராம நவமி சிறப்பு சுற்றுலா ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றின் இரண்டாம் அலை பரவலாகி வருவதால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஐஆர்சிடிசி சுற்றுலாவுக்கான இணை பொது மேலாளர் ஏ பி சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அடுத்த தானம்பட்டி கிராமத்தில் லட்சுமி நாராயணா நாடக சபா சார்பில் மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. சக்தி புராணம் என்ற தலைப்பில் கருமாரியம்மன் பிறப்பு நாடகமும் நடைபெற்றது. கனக மகாராஜன் கனகவள்ளி தர்பார் நாடக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கனக மகாராஜன் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும், கைகளில் கிருமி நாசினி அடிக்கடி போடுவது குறித்தும், கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியம் குறித்தும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து மகாபாரத நிகழ்ச்சி 18 நாட்கள் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இந்த ஆண்டு தீயணைப்புத்துறையில் பணியாற்றி பணியின் போது உயிர்நீத்த 33 தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக விழுப்புரம் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் மாவட்ட தீயணைப்புத்துறை அதிகாரி ராபின் காஸ்ட்ரோ தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் நினைவு தூணுக்கு அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் உள்ள தீயணைப்புத்துறை வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு இறந்த வீரர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மரியாதை செலுத்தினர். தேனி மாவட்டம் போடியில் போடி நகர அதிமுக சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அம்மா நினைவு நீர்மோர் பந்தலை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி மற்றும் இளநீர் உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி கே ஜக்கையன், மாவட்ட செயலாளர் எஸ் பி எம் சையதுகான், நகர செயலாளர் பழனிராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மகாராஜபுர வாய்க்காலில் பழங்காலத்தைச் சேர்ந்த விநாயகர் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒற்றை காலை தூக்கியபடி உள்ள நர்த்தன விநாயகர் சிலை சுமார் 1 அடி உயரமும் 5 கிலோ எடையும் இருந்தது. கண்டெடுக்கப்பட்ட விநாயகர் சிலையை வருவாய்த்துறையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த சென்னாவரம் கிராமத்தில் அரசு மருத்துவமனை செவிலியர் ஒருவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்து 15 சவரன் தங்க நகைகள், 3/4 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் திருவிழாவினை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பி கார்த்திகா தொடங்கி வைத்தார். கரூர் பேருந்து நிலையத்தில் நகர போக்குவரத்து காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கபசுர குடிநீர் மாஸ்க் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர போக்குவரத்து காவலர்கள் பொதுமக்கள் வெளியில் வரும்போது கட்டாய முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், கபசுர குடிநீர் தொடர்ந்து குடித்து வரவும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் திடீரென பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, லட்சுமங்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. கடந்த 1 மாத காலமாக கடுமையான வெப்பம் நிலவி வந்த நிலையில் இன்று பெய்த திடீர் கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி அடுத்த தானம்பட்டி கிராமத்தில் லட்சுமி நாராயணா நாடக சபா சார்பில் மகாபாரத தெருக்கூத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. சக்தி புராணம் என்ற தலைப்பில் கருமாரியம்மன் பிறப்பு நாடகமும் நடைபெற்றது. கனக மகாராஜன் கனகவல்லி தர்பார் நாடக நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கனக மகாராஜன் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்தும், கைகளில் கிருமி நாசினி அடிக்கடி போடுவது குறித்தும், கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியம் குறித்தும் அறிவுறுத்தினார்.
இந்த நிகழ்ச்சி பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து மகாபாரத நிகழ்ச்சி 18 நாட்கள் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கும் இரண்டாவது அலையாக கண்டளித்துக் கொண்டு வருகிறார். நம் நாட்டு மக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன் மத்திய அரசு 50 கிலோ டிஏபி உரம் மூட்டை ஒன்றை 1200 ரூபாயிலிருந்து 1900 உயர்த்தியது. காம்ப்ளெக்ஸ் உரங்களின் விலை 2 மடங்காக உயர்த்தப்பட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுமக்கள், விவசாயிகள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி போல்டன்புரத்தில் உள்ள ஒரு தியேட்டரில் தனுஷ் நடித்துள்ள கர்ணன் படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. இந்நிலையில் படம் பார்க்க 5 பேர் குடிபோதையில் வந்துள்ளனர். இதனால் தியேட்டர் நிர்வாகத்தினர் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்து டிக்கெட்டுக்கான பணத்தை கொடுத்து திருப்பி அனுப்பியுள்ளனர். ஆத்திரத்தில் மீண்டும் தியேட்டருக்கு வந்த அவர்கள் இரவு 11 மணி அளவில் தியேட்டர் வளாகத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். இது தொடர்பாக தியேட்டரில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கொரோனா பரவல் காரணமாக இ பாஸ் முறை அமலில் உள்ள நிலையில் வெளி மாநிலங்களுக்கு பயணிப்போர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் வேலூர் அரசு போக்குவரத்து மண்டலத்திற்குட்பட்ட 12 பணிமனைகளிலிருந்து இயக்கப்படும் பேருந்துகள் சுமார் 40 பேருந்துகள் வரை குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, பெங்களூர், ஆந்திரா போன்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மகாராஜபுரத்தில் வசித்து வருபவர் கணேசன். இவரது மகனான சிறுவன் பிரவீன்குமார் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த போது பந்து அருகில் உள்ள மோட்டார் அறையில் விழுந்து விட்டதாகவும், பந்தை எடுக்க சென்ற சிறுவன் மோட்டார் அறையில் இருந்த வயரை மிதித்ததில் சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த உயிரிழப்பு குறித்து வத்திராயிருப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பதியில் 17ஆம் தேதி நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரித்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் எல் முருகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு திருப்பதி பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் மகன் செல்வகுமார் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் தனது வீட்டருகே சாலையோரம் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது வருஷ நாட்டிலிருந்து திருமங்கலம் சென்ற தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக செல்வகுமார் மீது மோதி அருகில் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றது. இதில் செல்வகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் அனந்தபுர் மாவட்டம் சோமந்த பள்ளியைச் சேர்ந்த சாதிக் வாட்சா என்ற இளைஞர் சில நாட்களுக்கு முன் தனது வீட்டிலிருந்த மூதாட்டி பணம் தராததால் அடித்து தாக்கி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் ராமேஸ்வரம் எம்ஆர்டி நகர் பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்த போது சாதிக் பாட்சாவை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் மரபு வழி சித்த மருத்துவ சங்கத்தின் சார்பில் உலக சித்தர் தின விழா கொண்டாடப்பட்டது. அச்சங்க நிறுவன தலைவர் தலைமையில் நடந்த இவ்விழாவில் சித்தர்களின் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் விழிப்புணர்வுக்காக பொதுமக்களுக்கு முகக்கவசம், கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. தருமபுரியில் புதிதாக மில்ட்ரி கேன்டீன் திறக்கப்பட்டது. இந்த கேன்டீனை எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கர்னல் கங்காதரன் மற்றும் கர்னல் சேரன் செங்குட்டுவன், கர்னல் தியாகராஜன் ஆகியோர் திறந்து வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இடியுடன் கூடிய கனமழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டித்தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் வானம் இருள் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்றனர். 1 வாரத்திற்கு மேலாக வெயில் வாட்டி வந்த நிலையில் இந்த கனமழையால் குளிர்ந்த சூழல் நிலவி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனா்.